ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க வெள்ளக்கவின்னு சொல்லிட்டு ஒரு அழகான மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த மலை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஈகிள் நெஸ்ட் வெள்ளக்கவின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் சைட் இருக்குது. அந்த கேம்ப் சைட்டில் நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் கொடைக்கானலேருந்து இந்த வெள்ளக்கவி அப்படிங்கிற கிராமத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, எந்த ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் நடந்து முடிதாக வர மாதிரி இருக்கும். அப்ராச் மட்டும் நீங்கள் ரெண்டு மணி நடந்து வந்தால் தான் அந்த கேம்ப் சைட் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு மணி நீங்கள் நடந்து கேம்ப் சைட் ரீச் பண்ணிங்கன்னா ஒரு வேறு வகையான ஃபீல் கிடைக்கும். வெள்ளக்கவி சீக்கோல் டு மினி சொர்க்குனே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். ஈகிள் நெஸ்ட் வெள்ளக்கவின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப் சைட்டோட ரிவ்யூ படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் இயற்கையை ஒன்றி போய் வாழ்கிறதா இருக்கட்டும், அவங்க உங்களை கவனிச்சிக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த ஊரில் இருக்கிற வியூவாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இங்கே ஸ்டே பண்ண எவ்வளோ செலவாகும், இங்கே எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், இங்கே சுற்றி பார்க்க வேறான விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நம்ம வெள்ளக்கவி எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளக்கவி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கும் பெரிய குளத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மலை கிராமம் தான் வெள்ளக்கவி. நம்ம வெள்ளக்கவி போகிறதுக்கு எந்த ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ரக்கிங் வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கனல் அப்படிங்கிற பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வட்டக்கனலில் ஸ்டார்ட் பண்ணி டால்ஃபின் நோஸ் வழியாக வெள்ளக்கவி போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ராச்சிமெண்ட்டாக ஒரு ஒன்றரை மணத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நம்ம ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ட்ரெயினில் வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு இருக்குது. கொடை ரோடு ஜங்ஷன் ஒன்று இருக்குது, பழனி ஒன்று இருக்குது. அந்த ரெண்டு இடத்துல ஏதோ இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி இருக்குது. கேப்பில் வரணும்னு நினச்சி நீங்கள் ரெண்டு மணத்தில் வந்துடலாம் அப்ராச்சிமெண்ட்டாக. நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சினா அப்ராச்சிமெண்ட்டாக மூணு மணத்துலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் டைம் செலவாகும். இல்லை நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னா டேரெக்டாக பெங்களூர், சென்னை, நாகர்கோவில் இந்த ஏரியாவில் தான் டேரெக்டாக எஸ்சிடிசி உங்களுக்கு கொடைக்கானலுக்கே இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆம்னி பஸ்ஸில் வரணும், முக்கியமான சிட்டிஸ் எல்லா சிட்டிஸ்லேருந்துமே டேரெக்டாக ஆம்னி பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கொடைக்கானலுக்கு. நீங்கள் நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரணும்னா பழனி, திண்டுக்கல், வத்தலக்குண்டு இந்த மூணு ஏரியாவில் ஏதோ ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு அங்கே தான் நீங்கள் பஸ் பிடிச்சி ஈஸியாக கொடைக்கானல் ரீச் பண்ணலாம். இதுதான் கொடைக்கானல் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியான வேன்னு சொல்லலாம். நாங்கள் ஒன்ஸ் கொடைக்கானல் ரீச் பண்ணாமே கேம்ப் சைட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த மாதிரி கொடைக்கானல் ரீச் பண்ணிட்டோம், இன்னும் 45 நாங்கள் வட்டக்கானல் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வட்டக்கால் பார்த்திங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி கேப் பிடிச்சி ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் வட்டக்கால் வந்து நாங்கள் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் வியூன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் வரும். சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டாக நாங்கள் போனப்போ மிஸ்ட்டு கவராக இருந்துச்சு. நீங்கள் ஒன்ஸ் இயர்லி மார்னிங் போயிருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். உங்களுக்கு கீழே மேகம் இருக்கும், மேகத்துக்கு மேலே நீங்கள் நிற்பீங்க, அதுக்கு மேலே சன்ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு வேறு லெவல் வியூ கிடைக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல. ஆனால் நாங்கள் போனப்போ மிஸ்ட்டு கவரானால அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. அதே மாதிரி நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இல்லை டீ காஃபி குடிக்கணும்னா உங்களுக்கு இந்த மவுண்டைன் வியூ பாயிண்டில் தான் கடைசியாக கடை இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளக்கவி வரைக்கும் அந்த கடையுமே கிடையாது. அதே மாதிரி வெள்ளக்கவிலையுமே உங்களுக்கு கடை கிடையாது. கேம்ப் சைட்டில் டீ காஃபி வச்சு கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும், வேறு எந்த ஒரு ஷாப்புமே கிடையாது. நீங்கள் எதாவது திங்ஸ் வேணால் இங்கே மட்டும் தான் வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம ட்ரக்கிங் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மவுண்டைன் வியூ பாயிண்ட்லேருந்து டால்ஃபின் ஹோஸ் வரைக்கும் நான் ட்ரக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா டால்ஃபின் ஹோஸ் வரைக்கும் ரோடு போட்டுருக்காங்க. நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் நீங்கள் கேப்பில் வந்து வட்டக்கணால் அப்படிங்கிற பேச வரைக்கும் ரீச் பண்ணலான்னு. நீங்கள் மே மந்த் வந்திருந்தீங்க அப்படின்னா மே மந்தில் பார்த்திங்கன்னா ரோடு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து டால்ஃபின் ஹோஸ்க்கு டேரெக்டாக நீங்கள் கேப்பில் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு அப்ராச்சிமெண்ட்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரக் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். நாங்கள் டால்ஃபின் ஹோஸ் ரீச் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் சைடோட ஓனர் தலைமையில் நாங்கள் வெயிட் பண்ணாரு நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக. அந்த நேரம் ஆய் சொல்லிட்டு நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துருக்கதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி இங்கே இருக்கிற டால்ஃபின் ஹோஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ காட்டுறோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரோடு போட்டு கொஞ்சம் மாறி இருக்குது இந்த லொக்கேஷன், நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம ஜேர்னியை டால்ஃபின் ஹோஸ்லேருந்து வெள்ளக்கவி நோக்கி ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே அந்த அப்ராச்சிமெண்ட்டாக ஒரு 1.5 மணி ட்ராவல் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. முழுக்க முழுக்க ட்ரக் பண்ணி தான் போகணும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லிகிட்டே போனார். இந்த ஊர் எப்படி கிரியேட் ஆச்சு, வெள்ளக்கவிங்கிற கிராமம் எப்படி கிரியேட் ஆச்சு. அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்திங்கன்னா, கொடைக்கானல் ஒரு வாரத்துக்கு 4 வருஷத்துக்கு வெள்ளக்கவிங்கிற கிராமம் உருவாயிருச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் ரோடு ஃபெசிலிட்டியே கிடையாது. எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலுமே அவங்க வந்து குதிரையில கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும். வெயிட் அதிகமான திங்ஸாக இருந்தால் வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே தோல் வச்சு தான் தூக்கிட்டு போகணுமோ. ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு ஒரு நாள் ட்ரக்கிங் போக ஜாலியாக இருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக வேறு மாதிரி இருந்தது. ஒரு சின்ன ஒரு பால் பாயிண்ட் வாங்கினா கூட அவங்க 5 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி வந்து வாங்கிட்டு போகணும். அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறையா விஷயம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனார். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கை தான். நம்ம நினச்சி பார்க்க வியப்பாக இருக்குது, எப்போ அப்படின்னா இந்த காலத்தில் இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கதிரம் கேஷுவலாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்னா செம்மையாக இருந்தது. இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ரோடு ஃபெசிலிட்டி மட்டும் கிடையாது, ஆனால் தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது, அதேமாதிரி கரண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. கொடைக்கானலேருந்து வெள்ளக்கவி போகிற ட்ரக்கிங் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அது 3 கிலோமீட்டர் வந்து நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். கடைசியாக இருக்கிற 1 கிலோமீட்டர் மட்டும் மலைக்கு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மலையில் இறங்கி திருப்பி நம்ம மலை ஏறுற மாதிரி கான்செப்டில் இருக்கும். நாங்கள் ஆஃப்டர் 1.5 ஹவர் ட்ரக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் சைட்டை ரீச் பண்ணிட்டோம். நாங்கள்
வழியில் போகிற மாதிரி பேசிட்டு வந்தோம். இதெல்லாம் வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார், இதெல்லாம் சாதாரணம், இங்கே வந்து பாருங்கள் இதோட சூப்பரான வியூவாக இருக்குது, நாங்களாம் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு கேம்ப் சைட்டில் பார்த்தீங்க வேற லெவல் வியூ காத்துட்டு இருந்துச்சு. உள்ளே போனது பயங்கர குஷியாகிட்டோம் நாங்கள். அது மட்டும் இல்லை, கேம்ப் சைட் உள்ள ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செட்டப் வச்சிருக்காரு. இந்த கேம்ப் சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கவி கிராமத்துக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்குறப்ப வெள்ளக்கவி கிராமம் ரொம்ப சூப்பராக தெரியும். வெள்ளக்கவி கிராமம் மட்டும் இல்லை, கீழே இருக்கிற பெரியகுளமாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், சுற்றி ஒரு வியூ வந்து ஒரு 180 டிகிரிக்கு பயங்கரமான ஒரு வியூ காத்திருந்தது. செமையான ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த வியூ பாயிண்ட்ல நம்ம ஸ்டே பண்ணுறது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த வியூவில் இருந்து பார்க்கறதுக்கும் நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் சூப்பரான வியூவாக இருக்கும். நம்ம கேம்ப் சைட் ரீச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவரில் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் டீ வச்சு கொடுத்தாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மில்க் பால்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காது, அதனால் நம்ம பிளாக் டீ பிளாக் காஃபி தான் கிடைக்கும். பிளாக் டீ வச்சு கொடுத்தாங்க. அந்த வியூவில் நின்று பிளாக் டீ குடிக்கிறது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்து ஒரு 1:00 பார்த்திங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த லஞ்ச் பார்த்திங்கன்னா ஊரில் அவங்க கிராமத்தில் இருக்கிற அவங்க வீட்டில் சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க. கேம்ப் சைட்டில் சமைக்கல, அதெல்லாம் சமைச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், தயிர், ஊர்காய் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கூட ஒரு அப்பளம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பதிலாக நாங்கள் முட்டைக்குழம்பு கேட்டுதான், எங்களால் முட்டைக்குழம்பு வச்சு கொடுத்தாங்க. சாப்பாடை பற்றி சொல்லணும்னா ஓவராலாக ஒரு வேறு லெவல் சாப்பாடு தான், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஒரு கிராமத்து சாப்பாடு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடச்சிருந்துச்சு. ஓவராக மசாலா, ஓவராக காரெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த வியூவில் சாப்பிட்றதுக்கும் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த இந்த வியூவில் சும்மா இருந்தாலே சூப்பராக இருக்கும். அந்த வியூவில் சூப்பரான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி இந்த கேம்ப் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவும் கிடைக்கும், ஏர்டெல், பிஎஸ்என்எல் சொல்லிட்டு எல்லா சிக்னலுமே கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதே நீங்கள் வெள்ளக்கவி கிராமத்தில் இருந்தீங்கன்னா சுத்தமாக டவர் கிடைக்காது. நம்ம கேம்ப் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவருமே பக்காவாக கிடச்சிது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கேம்ப் சைட் சுற்றிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அது மலையில் வெடி பார்க்கறது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் கிடச்சிது. நாம் இருக்கிறதுல மழை பெஞ்சு தான், கீழெல்லாம் பார்த்தா வெயில் அடிச்சுது. அது இங்கேருந்து பார்க்குற வியூ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் வெள்ளக்கவிக்கு வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்ட கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னைக்கு வரீங்க, அத்தனை பேர் வரீங்க டீட்டெயில் சென்ட் பண்ணிடுங்க. அவங்க ஊருக்குள்ளே இருந்தாருன்னா உங்களுக்கு டவர் கிடைக்காது. அவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளக்கவி வரணும் கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு வந்துருங்க, இல்லையா நீங்கள் ரெயின் கோட் எடுத்து வந்துருங்க. எப்போனாலும் கிளைமேட் உடனே மாறுது, திரும்பி பார்த்தா வெயில் அடிக்குது, திரும்பி பார்த்தா மழை பெய்யுது. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் வெள்ளக்கவி பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் வந்து நல்லா குளிராக இருக்கும், நம்ம ஸ்வெட்டர் போட்டுருக்கோம். கீழே பெரியகுளம் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கனால ஒரு சூப்பரான கிளைமேட், கூலிங்காக இருக்கும், ஆனால் ஸ்வெட்டர் போடணும்னு தோணாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸு, ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸு, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. ஒரு நாள் மழை பெஞ்சு முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டீ குடிக்கணும்னு தோணுது. இங்கே பார்த்தீங்கன்னா பால் டீ கிடைக்காது, பிளாக் டீ தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு டீ பவுடர் யூஸ் பண்ணுவோம், டெலிகேசின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து. நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறோம், அந்த பிராண்ட் எப்பயுமே கையில் வச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ போட்டு ஜாலியாக குடிச்சு என்ஜாய் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, அவர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு ஆஃப்னு வந்து அந்த டீ மிக்ஸும் சுடுதண்ணி ஊற்றினாலே போதும், உங்கள் டீ ரெடி ஆகும். நீங்கள் ரியலாக டீ வச்சு கொடுத்து என்ன ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியலாக டீ குடிக்கிற ஃபீலே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டிங்க. அடுத்து மலையெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கேம்ப் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்குது, நிறைய வகையான பூச்செடியாக இருக்கும். நீங்கள் எந்த பக்கத்துக்குலாம் ஒரு சின்னதாக ஒரு பூச்செடி இருக்கும், ஏதோ ஒரு பழமரம் பழச்செடி இருக்கும். இந்த கேம்ப் சைட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் இருந்தது, வாழைமரம் நிறையா இருந்தது. சொல்லப்போனால் பெரிய வாழைத்தோட்டு நடுவில் தான் இந்த கேம்ப் சைட்டு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே ஏலக்காய் செடி நிறையா இருக்குது. அந்த தோட்டத்தை போய் சுற்றி காட்டுன்னு சொல்லிட்டு இந்த கேம்ப் சைட் ஓனரோட தனபால் அண்ணா அவங்க அப்பா அவங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏலக்காயை டேரெக்டாக அறுவடை பண்ணி பார்த்ததில்ல, அவங்க கூட்டிகிட்டு போய் சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் ஏலக்காய் போறீங்க இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேத்துக்கு நம்மளில் ஏலக்காய் மண்ணு கடியில் வருமா, மண்ணுக்கு மேலே வருமா, அது எப்படி வருன்னே தெரியாது. அவர் கூட்டு போய் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே மாதிரி சாப்பிட கொடுத்தாரு. நம்ம பிரியாணியில் ஏலக்காய் வந்தாலே ஒதுக்கி வச்சிருவோம், ஆனால் அவருக்கு ஏலக்காய் சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் சொன்னாங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சாப்பிட சூப்பரான ஃபீல் இருந்தது, வாய்ஃபுல்லாக அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணாமல் வந்துடாதீங்க, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது எங்களுக்கு அதை சாப்பிட்றது. இப்படியே நாங்கள் தோட்டலாம் சுற்றி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4:00 ஆயிடுச்சு. 4:00 பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் கூட்டு போயிருந்தா, நம்ம கேம்ப் சைட்லேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதோட வியூ பாயிண்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 வியூ பாயிண்ட் சொல்லிட்டு நேம் இருக்குது. இந்த வியூ பாயிண்டோட இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை. ஒன்ஸ் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ட்ரக் பண்ணி போயிட்டுனா தரமான வியூ பாயிண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 360 டிகிரியில் வியூ தெரியும், ஒரு தரமான வியூ பாயிண்ட்டு. என்னோடய வாக்கிலே பார்த்தோம்னா பெஸ்ட் வியூ பாயிண்டாக இதையும் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் நல்ல ஒரு டீமாக போயிருந்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் அந்த இடத்துல நவர மாட்டீங்க, அந்தளவுக்கு ஃபோட்டோ ஸ்டூடியோ சேர்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு வேறு லெவல் வைப் தான். இந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைலாக் தான் மைண்டில் தோணும். ஒரே கேள்வி தான், ஒர்த்தா இல்லையா சார்? உயிரை கொடுக்கலாம் சார்.
ஒரு 1.5 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த வியூ பாயிண்ட் வந்து கீழே இறங்கி நம்ம கேம்ப் சைட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா ஒரே மிஸ்ட் ஆயிடுச்சு, கேம்ப் சைட்டு சுத்தமாக வியூவே தெரியல. இந்த இடத்துல அன்பிரடிக்டபிள் தான், எப்போனாலும் வியூ மாறிட்டே இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, திடீர் மழை வருது, திடீர் வெயில் அடிக்குது, திடீர் பார்த்தா மிஸ்ட்டாக கவர் ஆயிருது. கேம்ப் சைட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பவர் சப்ளை கிடையாது, ஆனால் சோலார் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. நாங்கள் 24 hours மொபைல் சார்ஜ் போகிறதா இருக்கட்டும், கேஜர் சார்ஜ் போகிறதா இருக்கட்டும், லைட் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காக வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு 6:30 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. கேம்ப் ஃபயரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். 8:00 பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டின்னர் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருந்தது, வெஜிடபிள் பிரியாணி இருந்தது, சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க, சிக்கன் பீஸும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வெஜிடபிள் கொடுத்தா கொடுத்துருந்தாங்க. அது வெஜிடபிள் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷாக ஆனியன் ரைட் தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. வந்து அதே மாதிரி அவங்க கவனிச்ச விதம் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு கெஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க, ஒரு கேம்ப்ஸுக்கு அந்த கெஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க, அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்த்து கவனிக்கிறாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருங்க. அது முன்னே சொன்ன மாதிரி அந்த ஈகிள் நெஸ்ட் வெள்ளக்கவிங்கிற கேம்ப் சைட்டோட ரிவ்யூ படித்து பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையுமே அப்படி தான் கவனிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்து எப்படி இப்படி கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை கவனிச்சிட்டு தனபாலனாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் போனீங்களா, எதை மிஸ் பண்ணுவீங்களோ இல்லையோ, நீங்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க கவனிக்கிற விதம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நாங்கள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சு தூங்க போயிட்டோம். தூங்க பார்த்தீங்கன்னா டென்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. இங்கே வெள்ளக்கவி பொறுத்த அளவுக்கு எங்கேயுமே ரூம் அவைலபிளாக கிடையாது, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணாலும் டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். டென்ட்டு கொடுத்தாங்க, அதே மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் தூங்கலாம். அந்த கேம்ப் சைட் சுற்றி பார்த்திங்கன்னா வேலி போட்டிருந்தாங்க, அதே மாதிரி நாயும் இருந்தது. அதே மாதிரி நம்ம தனபாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் சைட்டில் தான் படுத்து போகிறோம், அதனால் நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தூங்கலாம். அடுத்த நாள் மார்னிங் டென்ட்லேருந்து எந்திரிக்கும்போது ஒரு தரமான வியூ இருந்துச்சு, ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக மிஸ்ட்டாக இருந்தாலும் எங்களால் சன்ரைஸ் அந்தளவுக்கு சூப்பராக பார்க்க முடியல. எப்பயுமே சன்ரைஸ் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருந்தார் தனபாலன். இன்றைக்கி நாங்கள் போனாலும் லைட்டாக டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு சன்ரைஸ். அதே மாதிரி டென்ட்லேருந்து நான் வெளியே வந்த வியூவும் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். இங்கே டென்ட்டில் இந்த மாதிரி லொக்கேஷனில் டென்ட்டில் ஸ்டே பண்ணது கொஞ்சம் ஆச்சரியம் தான். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஸ்டே பண்ணதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அங்கேயும் போய் ஸ்டே பண்ண வீடியோ போட ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சிருவாங்க, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டினா பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் ஃபெசிலிட்டினா பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி வச்சிருந்தாங்க, தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே பக்காவாக இருந்தது. நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு வில்லேஜ் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு ஒரு 7 o'clock பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம கேம்ப் சைட்லேருந்து கிராமத்துக்கு போகணும், வெள்ளக்கவி கிராமத்துக்கு போனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 minutes ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கை யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி போகிற தலைமலான பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாட்டியிருக்காருல, அந்த பேக் தான் இங்கே இருக்கிற எல்லா கிராமத்து மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிறீங்களா இருக்கட்டும், இங்கேருந்து கொடைக்கானல் போகிறோம் ட்ரக் பண்ணி போகிறீங்க, ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க, எல்லாமே அந்த பேக் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கையில் ஒரு அறுவல் எடுத்து தான் போகிறாங்க. கிராமத்து பொருள் நிறைய வகையான மரம் காமிச்சிட்டு போனார். அதே மாதிரி நிறைய வகையான பூச்செடி பூ மரம்லாம் காமிச்சாரு. அதுக்கான நிறைய ஹிஸ்டரி இருக்குது, இத்தனை வருஷம் மலம், அதே மாதிரி இந்த பூக்கு இந்த தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. ஒன்ஸ் நம்ம வெள்ளக்கவி கிராமத்துக்கு ரீச் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நம்ம செப்பல் போட்டு நடக்கக்கூடாது, நம்ம செப்பலை கழட்டி கையில் தான் எடுத்துகிட்டு போனோம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 24 கோயில் இருக்கான், அவங்களோட பாரம்பரியமாக கிராமத்தில் யாரும் செப்பல் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதனால் செப்பல் கழட்டி கையில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ பார்த்துருக்குதான் அந்த கிராமம், இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லை கோயில்கள். இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 5th standard வரைக்கும் ஸ்கூல் இருக்கான், ஒரு 30 students படிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த ஊரில் ஸ்கூல் இருக்கா, அங்கே ஸ்டாஃபில் எப்படி வந்துட்டு போவாங்க சொல்லிட்டு. ஆனால் வந்து இங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க, வீக்கெண்டு மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவாங்க அப்படிங்க மாதிரி கேள்விப்பட்டோம். கிராமத்துக்குள்ளாரையும் போயிட்டு நிறைய வகையான மரம்லாம் காமிச்சிட்டு இது வந்து அவகடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரத்தை காமிச்சிட்டே கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தார். அதே மாதிரி அந்த கிராமத்து பக்கம் டிஃப்ரெண்டான அனுபவம் இருந்துச்சு, எல்லாம் சிமெண்ட்டில் வச்சு வீடு கட்டாமல் கல் மண் இப்படி சொல்லி வீடு கட்டியிருந்தாங்க, அது பக்கம் டிஃப்ரெண்டான அனுபவம் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வெளியே தின்னு இருந்தது. கடைசியாக ஒரு கிராமத்தை 20 minutes சுற்றி காமிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க வீட்டிலேயே நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். இல்லைனா இங்கேருந்து கேம்ப் சைட்டு கொண்டு வந்து இதே டிஃப்ரெண்ட் தான் கொடுப்பாங்க, சரி நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், அவங்களும் வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்டு வந்துட்டோம். இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, நாம் இந்த ஊரில் வந்து வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஒன்ஸ் எப்படியாவது நீங்கள் வந்து இங்கே இருக்கணும், இங்கே ஏன் நிலம் வாங்கி வீடு கட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ஏன் எனக்கும் தெரியல, என் கூட வந்தீங்கன்னா அதான் ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு போயிருந்தீங்கன்னு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பியூரான ஒரு வில்லேஜ், அந்தளவுக்கு ஒரு கமர்ஷியலாக மாறி இருக்காது, ஒரு பில்டிங் வந்து பெருசு பெருசாக இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த கிராமத்தை போய் பார்க்குறப்பயே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 10:00 பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி நம்ம கேம்ப் சைட்டுக்கு வந்துட்டோம். கேம்ப் சைட் வந்து கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு 11:00 அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் சைட்டை விட்டு வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேம்ப் சைட்டோட கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா 24 hours உங்களுக்கு 3 வேளை ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1750 rupees பர் பர்சன் பே பண்ணணும். மினிமம் ஒரு 5 பேர் 6 பேர் வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், அதே மாதிரி அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இங்கே புக் பண்ணி 2 பேர் வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக கீழேருந்து மேலே வந்து ட்ரக் பண்ணி வந்துட்டு திருப்பி உங்களை கைட் பண்ணி கீழே போயிட்டு திருப்பி மேலே கூட்டு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அவங்களுக்கு 5-6 பேர் அந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல. அப்படின்னா சண்டேஸில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா எப்படியும் வேற எங்கேயாவது 2-3 பேர்
அங்கங்கே வந்துருவாங்க. அதை சொல்லிட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும், அப்படி ஜாலியாக பேசிட்டு போகிறதா இருக்கட்டும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த 1750 ரூபா அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மூணு வேலை ஃபுட்டு, ரெண்டு வேலை டீ காஃபி கொடுத்துருவாங்க. டீ காஃபி எக்ஸ்ட்ரா கூட கொடுப்பாங்க, ஆனால் பிளாக் டீ தான் கொடுப்பாங்க, அங்கே மில்க் டீ கிடைக்காது. நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு தாம்பாளம் நம்ம கூடயே வந்தார். அவர் எந்த கெஸ்ட் வந்தாலும் சரி, பிக்கப் பண்ணுறதுக்கும் டால்பினோஸ் வந்துருவாங்க, அதே மாதிரி ட்ராப் பண்ணுறதும் டால்பினோஸ் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து விட்றது அவங்க பொறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக பயங்கர சேஃப்டியாக கூட்டிகிட்டு வராங்க. நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல, நீங்களே போயிருங்க வந்த வழி தானே அப்படி சொல்லுவாங்க நினச்சாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ரிட்டர்ன் எந்த கெஸ்ட் வந்தாலும் சரி, ரிட்டர்ன் மேலே வந்து கண்டிப்பாக விட்டுட்டு தான் திருப்பி ஒரு கீழே வருவாரோம். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு, நாங்கள் குளம் கொண்டு போனாலும் நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். மழை வந்து ரொம்ப அதிகமாக போயிடலாம், லைட்டான ஒரு தூரல் போட்டுகிட்டே இருந்தது. நீங்கள் அதனால் வெள்ளக்கை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ரெயின் கோட்டோ இல்லை குடையை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இறங்கும்போது 1.5 மாதத்தில் ரீச் பண்ணிட்டோம், மேலே இறங்கும்போது 2.5 மாதம் டைம் இருந்தது. ஆனால் மேலே மழை ஏறுற மாதிரி இருந்தது, ஆனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து 2 மாதத்தில் சேர்த்து ரெஸ்ட் எடுத்து நாங்கள் மேலே ஏறி வர மாதிரி இருந்தது. ஓவராலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒன்ஸ் நாங்கள் டால்ஃபின் ஹவுஸ் கிட்ட ரீச் பண்ணும்போது ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிருச்சு. ஆஃப்டர் ஒரு 2.5 மணி நேரம் ட்ரக்குக்கு அப்புறம் நாங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் ரீச் பண்ணிட்டோம். தனபாலானுக்கு வாய்ஸ் சொல்லிட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு ஓவராலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். என் லைஃப் டைமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அடுத்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அடுத்து இங்கே ட்ரிப்பு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல இந்த ஊர் உங்களுக்கு மனசில் வந்துடும். வெள்ளக்கவி அப்படிங்கிற இடத்துக்கு போகலாமான்னு தோணிட்டு தான் நீங்கள் வேறு இடத்துக்கு இங்கே போய். அந்தளவு ஒரு சூப்பரான பிளேஸ், அந்த வைபாக இருக்கட்டும், அந்த மக்களாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க லைஃப் டைமில் மறக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்காச்சும் இந்த இடத்த நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. இப்போ இந்த யாருக்கும் சூப்பராக சூட் ஆகும், யாருன்னா இங்கே வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் அட்வென்ச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜாலியாக வந்து அட்வென்ச்சராக நீங்கள் எல்லா இடத்துக்கு இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் நேச்சர் லவராக இருக்கீங்க, உங்களுக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வரலாம். நீங்கள் வந்து பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வரலாம். அதே மாதிரி சண்டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய குரூப்பாக வருவாங்க. அதே மாதிரி ஃபேமிலியாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்களே இருக்கிறாங்க, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. அவங்க ரிவ்யூமே பார்த்திங்கன்னா நம்ம ஈகிள்னஸ் வெள்ளக்கவி அவங்க சைட்டில் வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை படித்து பார்த்தோம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் பேச்சுலராக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பேச்சுலராக வரீங்க, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க, ஆல்கஹால் எடுத்துப்பீங்க, ஸ்மோக் பண்ணுவீங்கன்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்க நடக்கவே கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நேரத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாத்துக்கும் சூப்பராக சூட் ஆகும், பயங்கரமாக ரெண்டு நாள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.